வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். புரட்டாசி ஸ்பெஷலாக நான் மீன் வறுவல் பண்ணியிருக்கிறேன், வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து வெஜ்ஜு, ஓரளவுக்கு அந்த ஃபிஷ் டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து என்ன வச்சு பண்ணியிருக்கேன்னா, கர்ணக்கிழங்கு மீல் மேக்கர் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். நான் மீல் மேக்கரை நல்லா சுடு தண்ணி விட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி, அந்த சுடு தண்ணியை விட்டுட்டேன். இதை மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிடுறேன். கர்ணக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த குக்கரில் சேர்த்துடுறேன். இந்த கர்ணக்கிழங்குக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி, கரம் மசாலா, உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இது வேக வச்சு எடுத்துகிட்டு வரேன். வேக வைக்கணுன்னா ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்தால் போதும், ரொம்ப குழக்குழன்னு வேக வைக்கக்கூடாது. ஒரு முக்கால் பதம் இருந்தாலுமே கரெக்டாக இருக்கும். இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ மீல் மேக்கரில் நல்லா அந்த தண்ணியை ஒட்டை பிழிஞ்சு எடுத்துன்னு வந்துட்டேன். கர்ணக்கிழங்கையும் வேக வச்சுட்டேன். இப்போ இந்த மீல் மேக்கரை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி நான் எடுத்துகிட்டு வரேன். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் அண்ட் ஆப்ஷன் தருங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். இப்போது கர்ணக்கிழங்கையும் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு மசிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ மீல் மேக்கர், மசித்த மீல் மேக்கர், கர்ணக்கிழங்கு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போ இதை 15 நிமிஷத்துக்கு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வரேன். 15 நிமிஷம் ஆகிடுதே, எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போது நான் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் புளி கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ கர்ணக்கிழங்கு வேக வச்சேன் இல்லையா, அந்த மசாலா தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்போ அந்த மீல் மேக்கர் அதை சேர்த்து பிடிச்சி வச்சேன் இல்லையா, அதில் அந்த மீன் மாதிரி ஷேப் பண்ணிடணும். இது நடுவில் ஹோல்ஸ் போடுறவங்க போட்டுக்கலாம், அப்போ தான் அந்த மீன் மாதிரி ஷேப் வரும். அந்த மசாலாலாம் அது மேலே தடவிட்டு இப்போ பாருங்கள், மீன் மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போது தோசைக்கல்லை நான் மீடியமில் தான் வச்சுருக்கேன். அதில் நம்ம தட்டி வச்சுருந்த அந்த வஞ்சரம் மீன் துண்டுகளை தோசைக்கல்லில் சேர்த்து மிதமான தீயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இது சுத்தூர நான் எண்ணெயை அப்ளை பண்ணுறேன். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் வெந்துடுது, இப்போ இன்னொரு பக்கம் நான் திருப்பி போடுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ புரட்டாசி சமயத்தில் 1 மந்த்து ஃபுல்லாக நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது, அப்படி இருக்கிறவங்களுக்கு இது ஓரளவுக்கு திருப்திப்படுத்தும். பாருங்கள், அப்படியே பார்க்கும்பொழுது யாருமே வந்து இது வந்து வெஜ்ஜு அப்படின்னே சொல்ல மாட்டாங்க. உண்மையாலுமே இது வஞ்சரம் ஃப்ரை மீன் வறுவல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இதை நான் அதை பிரேக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தேங்க்யூ.